லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி ரொம்ப டவுட்ஸோடு இருந்தேன் ஸ்கூலில் என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய இவ்வளோ பேர் மத்தியில் கொஞ்சம் நல்லா கிளியராக கொடுத்தாங்க ஸோ ஐ வாண்ட் தேங்க் தேம் ஆல் பண்ணாமல் பேரண்ட்டோடு வந்து கலந்துக்கிறது கேட்டுக்கிறனோ என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் கொஞ்சம் டவுட்டில் இருந்தவங்க கூட ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஐடியா கிடச்சிது சொல்லப்போனால் அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருந்தது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இதை நோக்கி போகணும்னு ஒரு பேசிக் கிடச்சிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லா லெவல்ஸ்லேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க டெஃபினட்டாக குழந்தைங்களோட வந்து பார்க்கணும் அது பையனை கூட்டு வரேன்னு ரொம்ப வருத்தப்படுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வந்து மெடிசினில் கம்மியாக தான் இருக்கும் அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் ஸோ வந்து அடுத்து என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி கோர்ஸ் போகலாம் எல்லாத்துக்கும் வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ கண்டிப்பாக சிஎஸ்சிலே விடுறாங்க எல்லாரும் கண்டிப்பாக வேறு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஆனால் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்காலர்ஷிப் ஆனால் அசோக் சார் வந்து சூப்பராக சொன்னாப்ல ஸோ ஸ்காலர்ஷிப் சிம்லாம் இவ்வளோ இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாது இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஈவெண்ட்டுக்கு வந்து எப்படினாலும் அட்டன் பண்ணுங்கள் ஆனால் அப்படி வராதவங்க ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் நான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி அதனால் வந்தே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது